கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் உணவளிப்பான் இறைவன் போல விளிம்பின் நுனியில் இருக்கின்ற ஒரு ஏழை பொன்னின் குழந்தையினுடைய அந்த அழுகுரலை கேட்டு வாட்ஸ்அப்பில் வந்த செய்தி அழுகுரலை கேட்டு உயிரினும் மேலான மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் உடனுக்குடன் அந்த அழுகுரலை களைய வேண்டும் என்பதற்காக மருத்துவ சோதனை அடிப்படையில் அந்த சிதைந்திருக்கின்ற அந்த முகத்தை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அன்றே மருத்துவமனையில் சேர்த்தது மாத்திரமல் அதற்கான அனைத்து உதவிகளையும் அதாகப்பட்டது அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய அனைத்து முகம் பழைய நிலைக்கு வர வேண்டும் என்ற உணர்வின் அடிப்படையில் எப்படிலாம் செய்ய வேண்டுமோ சம்பந்தப்பட்ட மருத்துவ அதிகாரிகளிடம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு இன்றைய தினம் அந்த குழந்தை மருத்துவ அறுவை சிகிச்சைக்காக உள்ள அழைத்து சென்று போட்டிருக்கின்றார்கள். ஏறக்குறைய இந்த ஆப்ரேஷன் ஆகப்பட்டது 9 மணி நேரம் நடக்கும். தொடையில் இருக்கின்ற அந்த ஸ்கின் எடுத்து முகத்தில் வைத்து பழைய நிலைக்கு கொண்டு வந்து மீண்டும் அந்த எப்படி சமுதாயத்தில் பள்ளி மாணவர்களிடமிருந்தும் அந்த சாலையில் இருக்கக்கூடிய அக்கமுக்கம் எதிர் வீட்டிலிருந்தும் புறம் தள்ளப்பட்டு சமுதாயத்தில் ஒதுக்கி வைக்கப்பட்ட அந்த குழந்தை அலுவலன் மூலம் மாண்பு தமிழக முதல்வருடைய அவருடைய நாளிட்டு கொண்டு செய்யப்பட்டு இன்றைய தினம் அவருடைய உத்தரவு கிணங்கள் மீண்டும் அந்த குழந்தை ஒளிவிட்டு பழைய நிலைக்கு மீண்டும் வருகின்ற சூழ்நிலை உருவாக்குவதற்காக மாண்பு தமிழக முதல்வர் பெரும் முயற்சி எடுத்தார். அந்த முதல்வர்களுக்கு மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.